தாய் வீடு டிசம்பர் 2022 கிணறு சாதையின் நிலை ஹெனவெல கிராமம் பற்றிய ஆய்வு. கட்டுரையை எழுதியவர்கள் காளிங்க டியூட்டர் சில்வா, பி கொட்டிகாபத்த, டி எம் திலங்க, சண்டிம அபயவிக்ரம. தமிழில் கண சண்முகலிங்கம். கிணற புறச்சாதிகள் என்ற வகைக்குள் அடங்கும் சாதியாகும். சிங்கள சமூகத்தில் கிணற சாதி எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அறிவதற்காக நாம் கண்டி மாவட்டத்தின் குண்டசாலை பகுதியில் உள்ள கிணற கிராமமான ஹெனவல கிராமத்தில் இனவரையியல் ஆய்வு ஒன்றை நிகழ்த்தினோம். 2007 இக்கிராமத்தில் 114 கிணற கிராமங்கள் வாழ்ந்தன. இக்கிராமங்களில் 620 பேர் இருந்தனர். இக்கிராமம் செறிவான சனத்தொகையுடையதாக ஒரு சிறிய அளவான நிலப்பரப்பில் நெருக்கமான குடியிருப்புகளை கொண்டிருந்தது. கண்டி அரசர் காலத்தில் இக்கிராமத்தில் குடியேறிய 9 குடும்பங்களின் பெரம்பரையினர் இங்கு வாழ்வதாக இக்கிராமத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளது. இக்கிராமம் பாயிழைத்தல், கம்பளம் இழைத்தல், கூட்டுத்தறிகளை தயாரித்தல் போன்ற கைவினைகளுக்கு போல் பெற்றது. இவ்வுற்பத்தி பொருட்களுக்கு வேண்டிய நேர் இக்கிராமத்தவர்களால் அயல் இடங்களில் வளரும் ஒரு வகை தாவரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகிறது. சில இனவரையாளர்களின் கருத்துப்படி கிணற காட்டுவாசிகளான பழங்குடி தோற்றமூலத்தை உடையவர்கள். இதுவே அவர்கள் புறச்சாதியாக தாழ்நிலையில் வைக்கப்படுவதன் காரணம் என்று கூறப்படும். இக்கருத்தினை சோமதிலக 98, ராகவன் 1951 எழுதிய கட்டுரைகளில் குறிப்பிட்டுள்ளார்கள். கண்டியில் உள்ள அரசனின் அரண்மனைக்கு பல்வேறு தேவைகளுக்கான கயிறுகளையும் பாய்களையும் உற்பத்தி செய்து வழங்குவதே இக்கிராமத்தின் கிணறுகளது மரபு முறையான பணி என்று கூறப்படுகின்றது. இவற்றை உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பமும் வினைத்திறனும் பரம்பரை பரம்பரையாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. இதனால் கிணறுகளிடமே இந்த அறிவு தனியுரிமை போல் இருந்து வந்துள்ளது. நூற்றாண்டுகளுக்கு மேலான இவற்றின் உற்பத்தி தொழில்நுட்பம் மாறாது இருந்து வருகிறது. இம்மக்கள் சிறிய குடிசைகளில் குடியிருந்து வருகிறார்கள். இக்குடிசைகளில் போதிய இடவரிசை இல்லை. ஆதலால் வீட்டுக்குள் தொழிற்பட்டறையை அமைக்க முடியாது. தமது உற்பத்தி வேலைகளை குடிசைகளுக்குள் வைத்தே செய்கிறார்கள். இச்சாதியினரின் மரபு தொழிலான கைவினைப் பொருள் உற்பத்தி கிராமத்தின் பிரதான தொழிலாக இருப்பதை காணலாம். இக்கிராமத்தின் குடும்பங்களிடையே வேலை பிரிவினை ஒன்று உள்ளது. சிலர் மூலப்பொருட்களை சேகரிக்கும் வேலையில் ஈடுபடுவர். இப்பகுதியில் வளரும் புல்லில் இருந்து பெறப்படும் நார் முக்கியமான மூலப்பொருளாகும். வேறு சிலர் புல்லில் இருந்து நாரை உரிக்கும் வேலையை செய்வர். பிரதான வேலையாகிய இறுதிப் பொருட்களின் உற்பத்தியில் வேறு சிலர் ஈடுபடுவர். முடிவுப் பொருளை உற்பத்தி செய்வோர் வருமானத்தில் பெரும் பங்கை பெறுவர். ஆகினும் இத்தொழில் ஆகக்கூடிய வருமானத்தை பெறுபவர் இடையில் உள்ள வர்த்தகர் ஆவார். இடைத்தரகரான வர்த்தகர்கள் உற்பத்தி பொருட்களை கண்டி போன்ற நகரப்பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று சில்லறை மொத்த விற்பனை நிலையங்களுக்கு கொடுக்கின்றனர். இதில் இருந்து இவர்களுக்கு கிடைக்கும் நிகர லாபம் மிக குறைவான ஒரு தொகைப்பணமாகும். வருமானத்தை உயர்த்த முடியாத நிலையில் கிணற குடும்பங்கள் வறுமையில் வாழ்கின்றன. இத்தொழிலை தொடர்வதற்காக கிணற சமூகம் ஓரிடத்தில் நிலையாக இருக்க வேண்டிய தேவையும் உள்ளது. ஏனெனில் இத்தொழிலோடு கூடிய வேலை பிரிவினையும் உள்ளது. சிறப்பு தேர்ச்சியுள்ள வெவ்வேறு குடும்பங்களின் பங்களிப்பினால் இத்தொழில் இயங்குகிறது. இதனால் பரஸ்பர தங்கியிருத்தல் இருப்பதால் வேறு இடத்தில் போய் வாழ விரும்புபவர்களாலும் அவ்வாறு செய்ய முடிவதில்லை. வெளிநாடு சென்று வேலையை பெறுதல் இக்கிராமத்தவர்களுடைய 2வது முக்கிய தொழில் தேர்வு வழியாக உள்ளது. வெளிநாட்டில் வேலை செய்வது, அதாவது வீட்டு வேலைகளாக வேலை செய்வது இக்கிராமத்தின் பெண்களுக்கு முக்கிய தொழிலாக இருப்பதன் காரணம் அவர்களால் வேறு மாற்றுத் தொழில்களை தேடிக்கொள்ள முடியாமல் இருப்பதாகும். வெளிநாட்டில் தொழில் தேடுவதன் மூலம் இச்சாதியினரால் சமூக வலிமை நிலையிலிருந்து தம்மை மீட்டுக் கொள்ள முடிகிறது. குடும்பங்களுக்குள் நிலவும் சச்சரவுகளிலிருந்து பெண்கள் தப்பிக்கொள்வதற்கான வழியாகவும் வெளிநாட்டு வேலை உள்ளது. மறுமை நிலையில் உள்ள இலங்கை பெண்கள் வெளிநாட்டில் வேலையாட்களாக தொழில் புரிவது பற்றி கம்பர்ட் 2000 செய்த அறிக்கையை பார்க்கவும். சமயத்தின்படியோ உள்ளூர் நிலவும் வேறு கருத்தியர்களின்படியோ கிணறுகளின் தொடக்க ஏற்படுத்தும் பொருட்களை கையாளுகின்றனர் என்று கூற முடியாது. ஆசியாவின் நம்பிக்கை முறைகளின்படி தூய்மையற்றவை என்று கருதப்படக்கூடிய குப்பை குளங்கள், மலம் போன்ற உடலின் கழிவுப் பொருட்கள் ஆகியவற்றுடன் கிணறுகளின் தொழில் சம்பந்தப்பட்டதல்ல. ரொடியா போன்ற கிணறுகள் துடக்கோடு சம்பந்தமுடைய பொருள்களை கையாள்வதில்லை. சணல் போன்ற தும்பு எடுக்கக்கூடிய ஹன என்ற தாவரத்தை காடுகளிலிருந்து வெட்டி கொண்டு வருதல் மட்டுமே அவ்வாறான அழுக்கோடு தொடர்புடைய தொழில் என்று கூறலாம். ஆகையால் கிணறரை இளநிலையில் வைத்தமைக்குரிய காரணம் அவர்கள் ஆதிவாசிகளின் வம்சாவளியினர் என்பதுதான். நாகரிகமடையாத ஆதிவாசிகள் என்று இவர்கள் நோக்கப்படுவார்கள். இவர்களின் தொழிலில் கலைநுட்பமும் அழகுணர்ச்சியும் வழிபட்ட போதும் காட்டுவாசிகளின் வாழ்க்கை முறையே இவர்களிடம் மேலோங்கியுள்ளது. சிங்கள மக்களின் பார்வையில் கிணறுகளின் ஆதிவாசிகளின் வாழ்க்கை முறைகளையும் தமக்கையுடைய வழக்கங்களையும் உடையவர்கள் என்று நோக்கப்படுகின்றனர். இக்கருத்து 1951 ராகவன் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மக்களின் சாதி அந்தஸ்தும் அடையாளமும் இவர்களின் பரம்பரை தொழிலோடு சம்பந்தப்பட்டதாய் இக்கிராமத்தின் சூழலில் ஒன்றிணைந்த விடயமாக உள்ளது. இக்கிராமத்தின் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கையுடையவர்களாக காணப்படுவதில்லை.
எமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தாலும் எமது பகுதியில் உள்ள செல்வாக்குள்ள மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உத்தியோகங்களை கொடுப்பார்களா என்று ஒரு பெற்றோர் எம்மிடம் கேட்டார். எமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை அளித்தாலும் யார் அவர்களுக்கு உத்தியோகம் கொடுப்பார்கள் என்று இன்னொரு பெற்றோர் எம்மிடம் கேட்டார். ஆகையால் தம் பிள்ளைகளுக்கு கைத்திறன்களை கற்பித்து விடுவதுதான் தொழில் நிலையாக இருப்பதற்கான வழி என்று பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். இப்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு படிக்கப் போகும் பிள்ளைகளை அவர்களின் ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் மதிப்பதில்லை என்பது இன்னொரு பிரச்சினை. ஏனெனில் பாடசாலையின் பெரும்பான்மை மாணவர்கள் ஆதிக்க சாதி பின்னணியுடையவர்களாக இருக்கின்றனர். இச்சமூகத்தினரின் விளிம்பு நிலையின் வேறு வகை அம்சங்களையும் எடுத்துக்காட்டலாம். குடிப்பழக்கம் இங்கு பரவலாக உள்ளது. குறிப்பாக ஆண்கள் கணவன்மார் குடிவரையராக உள்ளனர். வெளிநாட்டில் வேலை செய்யும் பெண்களின் கணவன்மாரிடம் இப்பழக்கம் மிகுதியாக உள்ளது. மனைவிமார் வெளியே வேலை செய்யப் போனதால் இவர்கள் குடியாரர்களாக மாறினார்களா, அல்லது இவர்களின் குடிப்பழக்கத்தால் பெண்கள் தமக்கென்று வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதால் வெளிநாடு சென்றார்களா என்பது தெளிவற்றதாகவே உள்ளது. கிணவளவின் வீடுகளில் சண்டைகளும் சச்சரவுகளும் நிலவும். அப்போது திட்டுக்களும் வசைமொழிகளும் பெரும் கூச்சலாக இருப்பது வளமையான ஒரு விடயம். முழு கிராமத்தவர்களுமே ஒருவருக்கு ஒருவர் உறவுக்காரர்களாக இருப்பதால் தொடர்பாடலில் உறவு முறை சொற்களை பயன்படுத்தப்படும். வெளியே உள்ள அரசுடனும் ஏனைய அமைப்புகளுடனும் இக்கிராமத்தவர் தொடர்பு கொள்வதற்கான பொதுவான அம்சங்களோ அமைப்புகளோ இல்லை. சமூக குழுவின் பொதுவான நலன்களை பிரதிநிதிப்படுத்தும் எந்த அமைப்பும் இல்லாதவர்களான கிணவள மக்கள் கிராமத்துக்கு வெளியே உள்ள அமைப்புகளிலும் உறுப்பினர்களாக இருப்பது வரவேற்கப்படுவதில்லை. அருகிலுள்ள கிராமம் ஒன்றில் உள்ளவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சமுத்தி அமைப்பு கிணவள கிராமத்தவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று கருதப்பட்ட போதும் அவ்வமைப்பில் இக்கிராமத்தவர்களுக்கு உரிய இடம் கிடைப்பதில்லை. பாய் இழைப்போரையும் ஏனைய கைவினை உற்பத்தியாளர்களையும் இணைத்து சங்கங்களை அமைப்பதற்கு சிறுகை தொழில் திணைக்களம் முயற்சி செய்த போதும் உள்ளூரவர்களில் சிலர் அந்நிறுவனத்தில் புகுந்து நன்மைகள் அவற்றையும் தமக்கு தனியுரிமையாக்க முயற்சிப்பதால் அம்முயற்சிகள் தோல்வியடைந்தன. அவ்வமைப்புகளின் உட்சண்டைகளும் அவற்றை மேலெழும்ப விடவில்லை. திருமணங்கள் கிராமத்திற்குள்ளே நடைபெறும். வெளியே திருமணம் செய்வதாயின் பிற கிராமங்களில் உள்ள கிணறு சாதியருடனேயே திருமணம் நிகழும். சாதி கலப்பு திருமணங்கள் மிக மிக குறைவு. அப்படி ஒரு திருமணம் இடம்பெற்றால் பிரசாதியால் கிராமத்து வந்து வாழ்வதால் கிணறச்சாதியைச் சேர்ந்த பிறாக மாறிவிடுவார். தன் சாதியுடன் இந்நபர் எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்வார். இலங்கை அரசால் நடைமுறைப்படுத்தப்படும் கமுதாவ திட்டத்தில் இச்சமூகத்தினர் பயன்பெற்றனர். 1980களில் சமூக நிலையில் தாழ்த்தப்பட்டவர்களாய் உள்ள சமூகங்களுக்கு வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முறையில் கமுதாவ திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இக்கிராமத்திலும் கமுதாவ நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கிணறர்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக கெனவள என்ற பெயரை மாற்றி இக்கிராமத்திற்கு கலாசிரியம் என்று பெயரிடப்பட்டது. கலை கிராமம் என்பது இதன் பொருளாகும். முன்னைய பேரான கிணவள கிணறுகள் பாயிழப்பதற்கு தேவைப்படும் தும்பை வழங்கும் தாவரமான கிள வளரும் சதுப்பு நிலக்குழி என்று கருத்து உடையது. ஆயினும் கலாசிரியம் என்ற பெயரை கிணற மக்களே உபயோகிக்காமல் தம் கிராமத்தின் பழைய பெயரையே உபயோகிப்பதால் புதிய பெயர் பழக்கத்திற்கு வரவில்லை. நொடிய சாதியினர் வாழும் குரகல கிராமம். கண்டி மாவட்டத்தின் உடனுவரப் பிரிவில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களான நொடிய சாதியினர் நெருக்கமாக வாழும் கிராமமாக குரகல விளங்குகின்றது. சிங்கள சமூகத்தின் அடிநிலை சாதியாக கருதப்படும் ரொடிய சாதியினர் 570 பேர் இங்கு உள்ளனர். 1911 மக்கள் தொகை கணிப்பீட்டின் அம்சமாக அமைந்த சாதி விவர கணிப்பீட்டின்படி 48 ரொடிய சாதியினரின் கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டன. இச்சாதியினரின் மொத்த சனத்தொகை 1464 என்று கணக்கிடப்பட்டது. குரகல குடியிருப்பு குப்பாயம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. குப்பாயம் என்ற சொல் அயலில் உள்ள சமூகங்களிலிருந்து தொடர்புகள் இல்லாது பிரிக்கப்பட்ட ரொடி சாதியின் குடியிருப்பை குறிக்கும் பொருளுடையது. இக்கருத்தை வீரதுங்க 1988 எழுதியுள்ளார். கிராமத்தின் மக்களில் பெரும்பான்மையினர் மேளம் தயாரிக்கும் தொழில் செய்பவர்கள். இத்தொழிலில் மிருகங்களின் தோல் பதப்படுத்தப்பட்டு மூலப்பொருளாக உபயோகிக்கப்படுகிறது. மரப்பலகைகள் இன்னொரு மூலப்பொருளாகும். குரகல கிராமத்தவர்கள் பலர் பாய்கள் நிலவிருப்பிகள் ஏனைய கைவினைப் பொருட்கள் என்பனவற்றினை விற்பனை செய்யும் வியாபாரிகளாக உள்ளனர். வியாபார முயற்சிகளால் முன்னேறிய முயற்சியாளர் குடும்பங்கள் சில இக்கிராமத்தில் உள்ளன. இத்தகைய குடும்பங்களின் சொத்துக்களாக 4 ட்ரக் வண்டிகளும் 3 வேன்களும் 5 முச்சக்கர வண்டிகளும் உள்ளன. இக்குடும்பங்கள் தமது பரம்பரை கைவினைப் பொருள் உற்பத்தியின் விரிவாக்கமாக அமையும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர். உற்பத்தி பொருட்களை பிற இடங்களுக்கு கொண்டு சென்று தூர இடத்து வர்த்தகம் செய்பவர்களாக இவர்கள் உள்ளனர். ரொடிய சாதியினருடன் தொடர்புட்டவராக குறிப்பிடப்படும் மரபு தொழில்களான பிச்சை எடுத்தல், குப்பை குளங்களுக்குள் கிளறி பொருட்களை சேகரித்தல், பிணத்தை புதைத்தல், தலைமுடி தயாரித்தல் போன்ற தொழில்களை செய்வோர் இக்கிராமத்தில் தற்போது இல்லை. இன்னொரு தொழிலான மந்திரம், பில்லி சூனியம் என்பனவற்றில் ஈடுபடுவோரும் இல்லை.
கொடிய சாதியின் தோற்றம் பற்றிய கதை ஒன்று அரச குடும்பத்தோடு இச்சாதிக்கு உள்ள தொடர்பு வெட்டி கூறுகின்றது. அத்தோடு இன்னொரு கதையும் உள்ளது. இச்சாதியின் தொடக்க மூதாதையான நபர் மனித இறைச்சியை தின்று இழிசிகளான பாவத்தை புரிந்தவர் என்று இக்கதை குறிப்பிடுகிறது. குரங்கு, அணில், பறவைகள் முதலிய விலங்கினங்கள் சிலவற்றின் இறைச்சியை உண்பவர்களாக கொடிய சாதியினர் சமூகத்தால் பழித்துரைக்கப்படும் நடத்தை கொண்டவர்கள் என்று கூறப்படுவதுண்டு. ஆயினும் கிராமத்தில் தற்போது வாழ்பவர்கள் இவ்வாறான செயல்களை தாம் செய்ததில்லை என்று முற்றாக மறுக்கின்றனர். குரகல இப்போது வெளியுடன் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ள கிராமமாக மாறியுள்ள போதும் இக்கிராமமும் இக்கிராம மக்களும் சமூக ரீதியான விலக்கி வைத்ததற்கு உள்ளாவதை காணலாம். இக்கிராமத்தின் பாடசாலையில் மாணவர்கள் 5ஆம் ஆண்டு வரையே கல்வி கேட்கலாம். அதற்கு மேல் படிப்பதற்கு அயக்கிராமங்களில் உள்ள நல்ல பாடசாலைகளை அனுமதி பெறுவது இயலாத விடயமாக உள்ளது. செல்வாக்குள்ள அரசியல்வாதி ஒருவரின் தலையீட்டினால் இப்பாடசாலைகளில் குறகல பிள்ளைகளை அனுமதிக்கும்படி கல்வி அமைச்சு கட்டளையிட்ட போதும் அனுமதிப்பதற்கு விருப்பம் காட்டப்படவில்லை. குறகிலா கிராமத்தின் வசதி படைத்த குடும்பத்தினர் தமது பிள்ளைகளை கண்டி நகரத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள். நகர பாடசாலைகளில் குறகல பிள்ளைகள் தம் அடையாளத்தை மறைத்துக் கொள்ளல் முடியும். அருகே உள்ள கிராமத்து பாடசாலை ஒன்றில் குறகல பிள்ளைகள் பிற கிராமத்து பிள்ளைகளுடன் அருகருகே இருந்து படித்து வருகிறார்கள். ஆயினும் குறகல பிள்ளைகளுக்கு புற கிராமத்து பிள்ளைகளில் நண்பர்கள் என்று கூறக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. இதனால் இவர்கள் தம் கிராமத்து பிள்ளைகளுடனேயே தொடர்புகளை வைத்துள்ளனர். தமக்கிடையே மட்டும் இடையூட்டாட்டத்தை வைத்துள்ளமையால் இப்பிள்ளைகளின் கல்வி அடைவு மட்டம் தாழ் நிலையில் உள்ளது. இதன் காரணமாக குறகளவின் குடும்பத் தலைவர்களில் 7.5% எழுத வாசிக்க தெரியாதவர்களாக உள்ளனர். காப்போத உயர்தரம் கல்விக்கு மேற்பட்ட கல்வித்தரமுடையவர்கள் எவரும் இக்கிராமத்தில் இல்லை. இதனால் முறைசார் நிறுவனங்களில், அதாவது அரசாங்க தனியார் துறை நிறுவனங்களில் குறைந்த எண்ணிக்கையினர் மட்டும் வேலை பெற்றுள்ளனர். அவ்வேளைகளும் வைத்தியசாலைகளின் நோயாளர் பராமரிப்பாளர், அரச திணைக்களங்களின் தொழிலாளர் தரப்பணியாட்கள் என்ற வகையினவாகவே உள்ளன. இக்காரணத்தால் சமூக படைநிலையில் தம்மை உயர்த்தி கொள்ளும் பாதையாக கல்வியை தேர்ந்து எடுப்பதை விட்டு வியாபாரம், வெளிநாடுகளில் வீட்டு வேலை செய்வராக போதல் ஆகிய வழிமுறைகளையே குறகல கிராமத்தவர்கள் தேடிக்கொள்கின்றனர். பெரும்பான்மையான திருமணங்கள் சொந்த சாதிக்குள்ளேயே நடைபெறுகின்றன. குறகல கிராமத்திற்கு உள்ளவர்களை அல்லது வெளியே வதியும் தமது சாதியினருடன் குறகல மக்கள் திருமண பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வர். சாதி கலப்பு திருமணங்களும் சில நடைபெற்றன. வியாபாரத்தில் ஈடுபடும் குறகல இளைஞர்கள் சிலர் தூர இடங்களில் உள்ள ஆதிக்க சாதி பெண்களை திருமணம் செய்துள்ளனர். அவ்வாறான திருமணங்களின் பின்னர் ஆதிக்க சாதி மனைவிமார், அதாவது கொபிகம பெண்ணொருத்தி, பத்கமவைச் சேர்ந்த இருவர், வேறு இரு பெண்களின் சாதி அந்தஸ்து தெரியவில்லை ஆகியோர் குறகளவில் வந்து குடியிருப்பதோடு தமது சொந்த ஊரின் உறவினர்களோடு உறவுகளை முறித்து கொண்டுள்ளனர். எல்லா தாழ்த்தப்பட்ட சாதி கிராமங்கள் போலவே குறகளவிலும் இழிவான பெயர்கள் மூலம் சாதி அடையாளத்தை காட்டும் பெயர்களை தவிர்த்து வேறு பெயர்களை இளைஞர்கள் சூடிக்கொள்வதை காணலாம். குறகளவின் மக்களில் பெரும்பான்மையானோர் தம்மை பௌத்தர்கள் என்று கூறிக்கொண்டாலும் இப்பகுதியில் பௌத்த விகாரைகளோடு இவர்களுக்குள்ள தொடர்புகள் மிகவும் குறைவு. பௌத்த விகாரைகளின் துறவிகள் ஆதிக்க சாதியினராகவே இருப்பது வழக்கம். ஆகையால் அருகிலுள்ள விகாரைகளில் ஆதிக்க சாதி பீக்குகள் ரொழியர்களின் விடுதலைக்கு வந்து மரணச் சடங்குகளில் கலந்து கொள்வதில்லை. இதனால் சாதியை பயன்படுத்தாதவர்களாக சேவை செய்யக்கூடிய தூரடுத்த புத்த பீக்குகளை குறகளவின் மரண வீடுகளுக்கு அழைத்து வருவர். இவ்வாறே குறகளவின் பிள்ளைகள் பாடசாலைகளில் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. விகாரைகளில் கட்டட விசாரிப்பு வேலைகளுக்கு குறகல மக்களில் சிலர் பணம் கொடுத்திருந்த போதும் பலவித சாட்டுக்களை கூறி இம்மக்களை தம்ம பாடசாலைகளை அனுமதிக்கிறது மறுக்கப்படுகிறது. பௌத்தர்களின் புறக்கணிப்பு காரணமாக குறகளவில் 4 குடும்பங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர். பிற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்ளவர்களுக்கு குறித்த கிறிஸ்தவ பிரிவு உதவ தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது. அருகே உள்ள கிராமங்களின் திருமணம், மரணம் ஆகியவற்றில் குறகல மக்கள் பங்கு பெற்றுவது அரிது. அவ்வாறே குறகளவில் நடைபெறும் திருமணம், மரணம் ஆகியவற்றுக்கு வெளியாட்கள் வந்து பங்கு பெற்றுவதும் குறைவு. சிங்கள சமூகத்தில் தாழ்த்தப்பட்டோர் சாதியினர் சமூக ஒதுக்குதலுக்கு தனிமைப்படுத்தலுக்கு ஆளாவதை இவை எடுத்து காட்டுகின்றன. பல ஆண்டுகள் ஆழமாக சமூக மாற்றங்கள் ஏற்பட்டு வந்த போதும் சாதி வீதம் காட்டுதலும் ஒதுக்குதலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிங்கள சாதி முறையில் தீண்டாமை வழக்கமில்லை. ஆயினும் சிங்கள சமூகத்தில் சாதி வீதம் காரணமாக வாழ்க்கையில் கீழ்பட்டவர்களாக சாதிகள் உள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை. இக்காரணத்தால் வரலாற்று ரீதியாக இச்சாதிகளைச் சேர்ந்த மக்கள் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு போதியளவு நிலம் உடமையாக இல்லை. இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. அரச நிர்வாகத்துறையுடனான தொடர்புகளும் குறைவாகவே உள்ளன. அடிப்படை தேவையான குடிதண்ணீர் போன்ற அவர்களுக்கு மறக்கப்படுவதில்லை என்பது உண்மையாகின போதும் அரசு சேவைகளை பெறுவதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையே தொடர்கின்றது. அரசாங்கத்தில் இலவசமாக வழங்கப்படும் கல்வி சேவையிலிருந்து இவர்கள் விலக்கியே வைக்கப்பட்டுள்ளனர். சிங்கள சமூகத்தில் இடைநிலை சாதிகளிடையே சமூக அசைவு இயக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக கரையோர தாழில பகுதியில் இடைநிலை சாதிகள் சமூக அசைவு இயக்கத்தால் முன்னேறினர்.
கல்வி, உயர் தொழில்கள், வர்த்தகம் என்பன இவ்விடைநிலை சாதிகளின் உயர்ச்சிக்கு காலனி ஆட்சி காலம் முதல் வாய்ப்புகளாக அமைந்தன. இக்கருத்து ராபர்ட்ஸ் 1984 குலசேகர 1984 நங்கர 1993 எழுதப்பட்ட கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது இந்த ஆய்விலும் பிற்பட்ட நிலையிலுள்ள சாதிக்குழுக்கள் வர்த்தகமயமாதலாலும் சந்தை வாய்ப்புகள் மூலமும் முன்னேற முடிந்தமையை கண்டோம். உதாரணமாக வெளிவிட்டவின் பிரவ சாதியினர் மரக்கறி வகைகளை சந்தைக்கு பயிரிடுவதன் மூலம் பொருளாதார நிலையில் முன்னேறினர். இவ்வாறே ஹெனவளவின் கிண்ணற சாதி பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அந்நிய நாணயத்தில் பணம் உழைத்து முன்னேற்றம் பெற்றனர். குறகளவின் ஆண்களும் தூரங்களுக்கு சென்று வர்த்தகம் செய்து முன்னேறினர். ஆயினும் தாழ்த்தப்பட்ட சாதி குழுக்களும் சேவை சாதிகளும் இதனை போன்ற பொருளாதார வாய்ப்புகளை பெற முடியவில்லை. சமூகத்தில் தாழ்நிலையில் வைக்கப்பட்ட சாதி குழுக்கள் பல அங்கிமிகமாக சிதறி வாழ்வதால் அக்குழுக்களிடம் பணமுடைய நிறுவன அமைப்புகள் இல்லை. இதனால் பிராந்திய மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் இவர்களின் பிரச்சனைகள் எடுத்துச் சொல்லப்படுவதும் வாய்ப்பும் இல்லை. புறச்சாதிகள் எனப்படுபவை சிங்கள சமூகத்தின் சனத்தொகையில் 1% உள்ளனர். ஆயின் சேவை சாதிகளையும் பிற்பட்ட வகுப்பினராக சேர்த்து கணக்கிட்டால் சிங்கள சனத்தொகையில் 30% கல்வி, சமய நடவடிக்கைகள், அரசியல் ஆகிய விடயங்களில் பேதம் காட்டி போராம் கட்டப்பட்டவராக உள்ளதை காணலாம். சமூக கொள்கை வகுப்பின் போதும் பொதுவெளிகளிடம் வரும் விவாதங்களிலும் இவ்வோரங்கட்டப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை. இவர்களின் வாழ்நிலை பற்றி மௌனம் சாதிக்கப்படுகிறது. பிற்படுத்தப்பட்ட சாதி குழுக்களின் தீவிர போக்குள்ள இளைஞர்கள் தீவிரவாத அரசியல் இயக்கங்களில் முழு ஈடுபாட்டுடன் செயற்படுபவர்களாக உள்ளனர். இவ்விளைஞர்கள் 1970களில் இரு தலைவர்கள் ஜனதா விமுக்தி பெருமுன JVP நடத்திய கிளர்ச்சிகளில் தீவிரமாக பங்குபற்றினர். தென்பகுதியின் சிங்கள மக்களிடையே வாழும் இடைநிலை சாதிகள் சிலவற்றிலிருந்தும் தாழ்த்தப்பட்ட சாதிகளில் இருந்தும் பல இளைஞர்கள் தீவிரவாத அரசியல் குழுக்களில் சேர்ந்து ஆதரவாளராக செயற்பட்டதை பல ஆய்வுகள் எடுத்து காட்டியுள்ளன. குறிப்பாக சந்திர பிரேமர் 91 ஜிஜின்ஸ் 79 செய்த ஆய்வுகளை குறிப்பிடலாம். சில ஆய்வாளர்கள் சாதி பிரச்சனை மறைந்துவிட்டது என்று கூறுகின்றனர். பல்வேறு முனைகளில் சிங்கள சமூகத்திலும் கொந்தளிப்புகளை உற்றி நோக்கும் போது சாதி பிரச்சனை மறைந்துவிட்டது என்று கூறுவதற்கு சான்றுகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும்.